நம்ம டெபியூட் டைரக்டரோட நெல்சன் திலீப் குமாரோட ஃபர்ஸ்ட் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலமாவு கோகிலா. இந்த படத்தில் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, யோகி பாபு, சரண்யா பொன்வண்ணன், கேபிஒய் ஃபேம் ஜாக்லின், பிளாக்ஷிப் அன்புதாசன், அரந்தாங்கி நிசா இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் August 17 தான் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் தான் ஆயிருக்குது, ஆனால் படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஹீரோஸுங்களோட படமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஷோ கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த வகையில் நம்ம நயன்தாராவோட படமான இந்த கோலமாவு கோகிலா பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சில தியேட்டர்கள் 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஓட்டி இருக்கிறாங்க. ஸோ இதுவே இந்த படத்தோட சக்சஸுக்கான முதல் படியாக அமைஞ்சிருக்குது. சென்னையில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் ஈரோட்டில் ஒரு சில தியேட்டர்களில் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமான டிக்கெட்ஸ் புக் பண்ணி பார்த்துருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம நயன்தாரா நடித்த அறம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் கொடுத்த சப்போர்ட்டை விட பெண்கள் ரொம்பவே அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அதே வகையில் தான் இந்த கோலமாவு கோகிலா படத்துக்குமே ஆண்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக தான் வந்து பெண்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டரான நெல்சன் திலீப்குமாருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது படம் தான். ஆல்ரெடி அவர் வேட்டை மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து டிராப் ஆயிருக்குது. ஸோ அதனால இந்த படத்து மூலியமாக தான் அவர் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு டெபியூட் ஆகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் படமே நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வச்சு பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஏடிஎம்ல வாட்ச்மேனாக இருக்கிற அப்பா, லங் கேன்சர் வந்த அம்மா, காலேஜ் போயிட்டு இருக்கிற தங்கச்சி. ஸோ தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காகவும் தன்னோட தங்கச்சியோட ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் அம்மாவோட உடல்நிலையை சரி பண்ணுறதுக்காகவும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அக்கா. ஸோ நேர்மையாக வந்து அதிகமாக சம்பாதிக்கலாம்னு நினச்சா அதை சம்பாதிக்க முடியல, அதனால் குறுக்கு வழியை தேடி போகிறாங்க. அந்த குறுக்கு வழியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, அந்த இதில் சம்பாதிச்சாங்களா இல்லை, அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடைசியில் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றாங்களா இல்லையா இப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தோட கதைக்களமாக அமைஞ்சிருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வயசில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை தான் இப்போ வரைக்குமே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் மட்டும் இந்த படம் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 43 lakhs கலெக்ட் பண்ணியிருக்குது. ஆல்ரெடி ஹீரோவே இல்லாமல் இவங்க தனியாக பண்ண அறம் படமுமே வந்து பார்த்தீங்கன்னா 23 lakhs கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, ஹீரோ இல்லாமல் எப்படி படம் ஓடும், ஒரு லவ் ஸ்டோரி இல்லாமல் படம் எப்படி ஓடும், ஒரு ஃபைட் இல்லாமல் படம் எப்படி ஓடும், ஒரு ரொமான்டிக் சாங் இல்லாமல் படம் எப்படி ஓடும் இப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்குமே பதிலடியாக இந்த படம் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க எல்லாம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் உங்களுக்கு எந்த சீன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, படத்தில் இருந்த கேஸ்ட் அண்ட் குரூவில் யார் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி நடிச்சிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் டக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க.